ராஜா கார்த்திக் வந்து நான் வந்து செயற்குழு உறுப்பினர் தான் அவரை சந்தித்த முதல் முதல்ல அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டுருந்தேன். செயற்குழுக்கு வந்து அவர் தனியாக நின்று வெற்றி பெற்று மேலே வந்திருக்கு. நாங்கள் ஒரு அணியாக நின்றோம், அவர் செயற்குழு உறுப்பினர் தனியாக நின்று வெற்றி பெற்று ஒருத்தர் மேலே வந்தார். ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் உண்மையுமே அவர். எனக்கு அந்த வகையில் தான் அவர் ரொம்ப பழக்கம் எனக்கு. அப்புறம் ஒவ்வொரு படமும் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு கட்டத்துக்கு வருது. ஒவ்வொரு இயக்குனரும் சரி, ஒரு தயாரிப்பனும் சரி, பல பிரச்சனையை சந்தித்து தான் மேலே வர வேண்டியதாக இருக்குது. இந்த படம் ஒரு சின்ன பிரச்சனையை சந்தித்தது. அது முக்கியமாக இந்த டைட்டில் பிரச்சனை. இந்த படத்துடைய டைட்டில் வந்து அக்கம் பக்கம்னு டைட்டில் வச்சுருந்தார். இதை ரிஜிஸ்டர் பண்ணி கவுன்சிலேருந்து ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டே அவர் காட்டுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, கவுன்சில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது. கொடுத்த பிறகு படத்தை எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு அவரை வந்து சென்சாருக்கு, டைலரை சென்சார் பண்ணுறதுக்கு அனுப்பும்போது பார்த்தா கில்ட்லேயும் அது பதிவாயிருக்கு. அதே பேர் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி பதிவாயிருக்கு அப்படின்னு ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக அவர் போராடிட்டு இருந்தார். இதில் வந்து ஒரு விதத்தில் வந்து தோல்வியை நாம் தவணும். எப்படின்னா இவ்வளோ காலம் வளர்ந்து இவ்வளோ தொழில்நுட்பம்லாம் வளர்ந்த பிறகும் ஒரு படத்தோட டைட்டிலை பதிவு பண்ணுறது கூட அதுக்கான ஒரு தொழில்நுட்ப முறையோ எந்த விஞ்ஞான ரீதியான முறையோ எந்த உத்தரவாதமும் இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பிறகு இந்த டைட்டிலுக்காக பல தடவை போராடி அதன் பிறகு இப்போ அந்த கெஸ்ட்ன்ற டைட்டிலை அவர் மாற்றி அமைச்சிருக்காரு. இப்போ உதாரணமாக ஆந்திரா நான் விசாரித்த போது தெரிஞ்சு ஆந்திராவில் கேட்டாங்க, ஆந்திராவில் ஒரே ஒரு சேம்பர் மட்டும்தான் இருக்குது, அங்கே மட்டும்தான் டைட்டில் டிசிஷன் நடக்குது. ஸோ அந்த கிளாஷ் அங்கே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவ்வளோ நாள் நான் படம் பண்ணுங்க, 100 வருஷம் ஆக போகுது சினிமா தொடங்கின்றாங்க, 100வது வருஷம் கொண்டாடுறோம். 100வது வருஷத்தை கொண்டாடுற நேரத்தில் வந்து ஒரு டைட்டிலை பதிவு பண்ணால் சேம்பரில் பண்ணணும், அல்லது கில்டில் பண்ணலாம், அல்லது கவுன்சிலில் பண்ணலாம், மூணு இடத்துல பண்ணலான்னு. மூணு இடத்துல பண்ணுற இடத்துல எங்கே ஒன்று மிஸ் ஆனாலுமே படம் முட்டி இவ்வளோ டேபிளுக்கு வரும்போது ப்ரமோஷன்லாம் நடந்த பிறகு இவ்வளோ ஒரு சிக்கல் வருது. இந்த ஒரு சின்ன சிக்கலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமய காலமாக வந்து எல்லாமே ஹைகோர்ட்டில் போய் தீர்க்க வேண்டிய அளவு இருக்குது. ஒவ்வொரு டைட்டில் பிரச்சனை இதை தீர்க்கிறது கூட நம்மளால் வந்து ஒரு முறையை என் கையால் முடியலன்னு ஒரு ஆதங்கம் இங்கே இருக்குது. ராஜா கார்த்திக் கூட நான் சொன்னேன், இந்த படத்தோட இது வந்து உங்கள் படத்தோட போராட்டம், நீங்கள் வெற்றி பெறணும், அதன் வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த டைட்டில் பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரியில் தீர்க்கிறதுக்கு ராஜா கார்த்திக் நீங்கள் நிறைய வேலை செய்யுங்க, நீங்கள் முன்னெடுத்து செய்யுங்க, நான் அதை அடிபட்டுருக்கிறீங்க. அவர் அதுக்கப்புறம் நிறைய ஆய்வு பண்ணார். உதாரணமாக மலையாள இயக்குனர் வந்து வினயன் ஒருத்தர், டாக்டர் வினயன் வந்து ஒரு கேஸ் போட்டுருக்கா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான், டைட்டிலை யாருமே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ டைட்டில் யாருமே ரிஜிஸ்டர் பண்ண, இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணினே இருக்கிறோம், ஒன்றோட ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டாக்கா மேட்சிங் ஆகிறதுக்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுது அதுக்கு கம்ப்யூட்டர். ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒருத்தனுக்கும் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இல்லை. ஆனால் ஒரு டைட்டில் இப்படி பண்ண முடியல. இது மிக முக்கியமான விஷயம். இதே குழு சங்கம் இதுக்கான முயற்சிகள் எடுத்துன்னு இருக்குது. ஒரே சங்கத்தில் ஆன்லைனில் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான முயற்சியை இயக்குநர் சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான நிறைய வேலைகள் தொழில்நுட்ப வேலைகள் செய்திருக்கு. நாங்கள் முறைப்படி இயக்குநர் சங்கம் வந்து கவுன்சிலையும் சேம்பரையும் கில்டியும் மூணு பேரும் கடிதம் அமைச்சிருக்கோம். இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் இயக்குனர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டைட்டில் முதல் முதல் உருவாக்குறாங்க இயக்குனர், அந்த கதையை உருவாக்கி அதுக்கு டைட்டில் உருவாக்குறாங்க. உருவாக்கின பிறகு அதை பதிவு பண்ணது ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுது. தயாரிப்பாளர் தேவைப்பட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ண பிறகு அது இன்னொரு இடத்துல வேறு யாரோ பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணும் போதே தெரியல இது இருக்குதா இல்லையான்னு, ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது இல்லைன்றாங்க. இப்படி ஒரு சூழல் நிலவுது. இது 100 வருஷம் சினிமாவின் சாதனையில் ரொம்ப தவறானதாக இருக்கிறது. இந்த மேடையில் வந்து நான் இதை பயன்படுத்தி இதை ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இதுக்கான சொல்யூஷன் நோக்கி நகர்த்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், அதுக்கான முயற்சி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு விடுபெறுகிறேன். நன்றி.